எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்கள் 12 பேரையும் கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், முழு விவரம் என்ன? ஜெகாபுரத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 300 மேற்பட்ட விசைப்படகளை 1000 மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் இந்திய எல்லைப் பகுதியில மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 2 விசைப்படகையும் அதுல இருந்த 12 மீனவர்களை சிறைபிடிச்சிருக்காங்க. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து எல்லை தாண்டி வந்ததாக கூறி தற்பொழுது மன்னார் கடற்படை முகாம் அழைத்துட்டு போறாங்க. மன்னார் கடற்படை முகாமில் வைத்து இந்த 12 மீனவர்களை விசாரணை நடத்திய பின் எல்லை தாண்டி வந்து வந்ததாக வழக்கு பதிவு செய்து பிற்பகலுக்கு மேல் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து விடுதலை செய்ய போறாங்களா இல்ல சிறையில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.